மிகப்பெரிய அளவிலே அந்த பணி மேற்கொள்ளுகின்றார்கள். இதற்கு தமிழக அளவிலே அரசனுடைய உதவியும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் கிடைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே அவர்கள் முனைந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதெல்லாம் கிடைத்தது என்று சொன்னால் நம்முடைய தமிழுக்கு பெருமை, நம்முடைய கொங்கு நாட்டுக்கு பெருமை. நம்முடைய பாரதியார் சொல்வதைப் போல வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்று சொல்லி நம்முடைய வள்ளுவனுடைய சிறப்பை கூறியிருக்கின்றார்கள். சாந்தலிங்க பெருமான் சொல்லுகின்ற போது அதான் சொன்னார், உம்பரும் போற்றும் தமிழ் வேதம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். உம்பரும் போற்றக்கூடிய வகையிலே உன்னதமாக இருக்கக்கூடிய ஒரு திருக்குறள் என்றென்றும் நிலைநாட்டப்பட வேண்டியது. இல்லை என்று சொன்னால் இந்த திருக்குறள் தமிழ் மொழியிலேயே இல்லை என்றும் கூட ஒரு காலத்திலே சொல்லிவிடுவார்கள். ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்தியாவிலே அவசர நிலை பிரகடனம் அமல் செய்யப்பட்டது. அமல் செய்யப்பட்ட காலத்திலே அந்த திருக்குறளை அப்பொழுது ஆட்சியில் இருந்த இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் இந்தியிலே மொழிபெயர்த்து எந்த வகையான ஒரு பூகம்பம் வந்தாலும் இந்திய பூமிக்கு ஒரு அழிவு வந்தாலும் கூட அழியாமல் இருக்கக்கூடிய வகையில் ஒரு தனியான ஒரு உலோக குழாயிலே போட்டு அடைத்து வைத்திருந்தார்கள். அப்படி அடைத்து வைத்திருந்த போது அதற்கு பின்னால் வந்தவர்கள் அதில் என்ன இருக்குதுன்னு எடுத்து பார்த்தாங்க. எடுத்து பார்த்தபோது தான் தெரிஞ்சுது அந்த திருக்குறள் இருந்தது, ஆனால் திருக்குறள் இந்தியிலே இருந்தது. அப்போ ஒரு காலத்தில் எதிர்காலத்தில் ஒரு வேளை நாம் எல்லாம் அழிஞ்சு போய் அந்த இதை மட்டும் பிழை அந்த பேழை மட்டும் பிறச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் என்ன நினைத்திருப்பார்கள், திருக்குறள் இந்தியிலே தான் இருந்தது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை வந்திருக்கிற வாய்ப்பு இருக்கின்றது. அதை மாற்றக்கூடிய வகையிலே தான் திருக்குறளை நல்ல தமிழிலே அடிய எழுதுகின்றார்கள். அத்திருக்குறளுக்கு உண்டானதாக இருக்கக்கூடிய உரையினை எழுதுகின்றார்கள். மேலை நாட்டவர்களும் கூட வந்து அதை பாராட்டக்கூடிய வகையிலே ஆங்கிலத்திலேயும் அதனுடைய மொழிபெயர்ப்பை எழுத வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல அரிய பணியை இங்கே மேற்கொண்டிருக்கின்றார்கள். இந்த நல்ல பணியை நாம் அனைவரும் முனைந்து இருந்து ஒன்றாக செயல்படுத்தக்கூடிய வகையிலே நாம் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் திருக்குறளுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும். கொங்கு நாட்டில் நிறைய கல்வெட்டுகள் இருக்கின்றன. அந்த கல்வெட்டுகளின் மூலமாகத்தான் நமக்கு அரிய செய்திகள் பல எல்லாம் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அதுபோன்று இருக்கக்கூடிய வகையிலே எதிர்காலத்தில் இந்த நல்ல திருக்குறளை மக்களிடத்திலே கொண்டு செல்வதற்கு நாம் முனைந்து செயல்பட வேண்டும். அவருடைய முயற்சியை பற்றி சொன்னார்கள், உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல். ஏன்னா கூற்றம் குதைத்தலும் கைகூடும் ஆற்றலின் நோற்றல் தலைப்பட்டவருக்கு என்று சொல்லி வள்ளுவரே சொல்லியிருக்கின்றார். ஆகவே நாம் நினைக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய முயற்சி இருக்கின்றது, அது உயர்ந்த முயற்சியாக இருந்தது என்று சொன்னால் அது நிச்சயமாக முயற்சி தன் மெய்வருத்த கூலி வரும் என்று சொல்லி மற்றொரு இடத்திலே சொல்லியிருக்கின்றார். இப்படியெல்லாம் சொல்லியிருக்கக்கூடிய பெருமை வாய்ந்ததாக இருக்கக்கூடிய அந்த திருக்குறளுக்கு ஆக்கம் சேர்க்கக்கூடிய வகையிலே நம்முடைய பேரூராஜனும் சீர்வரசர் அடிகளார் அவர்களை வழிகாட்டியாக கொண்டு இங்கே இருக்கக்கூடிய அன்பர்களையெல்லாம் ஒருங்கிணைத்து நல்ல ஒரு பணியை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அது காலத்தினுடைய கட்டாயம். ஏனென்றால் அந்த திருக்குறள் ஒன்றுதான் உலக மொழிகளிலேயே மிக அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு இலக்கியமாக இருக்கக்கூடியது. மேலை நாட்டவர்களெல்லாம் விதந்து போற்றக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான இலக்கியம். அந்த திருக்குறளை நம்முடைய வாழ்வியலாக மாற்றிக்கொள்ள வேண்டும், அதை நாம் வளப்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்கு இதுபோன்று இருக்கக்கூடிய பணிகளெல்லாம் துணை நிற்கும். அத்தகைய குரல்மலை சங்கத்தினுடைய திருக்குறள் அமைக்கக்கூடிய பணிக்கு எல்லா வகையிலேயும் நம்முடைய பேரூராதினம் துணை நிற்கும், வழிகாட்டும் என்று சொல்லி அவருடைய பணி மேலும் மேலும் சிறக்க நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்து கொள்கின்றோம். போற்றியோ நம சிவாய். அழகான தென்மதுரை, அங்கே நரியும் பெரியாகும் வன்னிமரம் சாட்சி சொல்லும், தாமரையில் தங்கம் கண்டு தமிழுக்கு சங்கம் கண்டு எங்கள் மீனாட்சி குடிகொண்ட மென்மையான மதுரையில் தவழ்ந்த அற்புதமான ஒரு குழந்தையாக உருவெடுத்த திருக்குறள் இன்று மலையாக மாறுவதற்குரிய ஒரு அற்புதமான விழாவிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கின்ற வேளையிலே என்னுடைய மாலை வணக்கங்களை உங்கள் அனைவருக்கும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். வள்ளுவர் பெருந்தகைக்கு தெய்வ புலவர் என்கின்ற ஒரு அற்புதமான திருநாமம் உண்டு. உலகிலேயே தெய்வ புலவர்கள் இருவர் என்று நாம் அழைக்கின்றோம். ஒருவர் தெய்வ புலவர் சேக்கிழார், மற்றொருவர் தெய்வ புலவர் திருவள்ளுவர். பிற்காலத்தில் நமக்கு வேண்டும் என்பதை முன்கூட்டியே அறிமுகம் செய்து வைத்து வாழ்வியல் தர்மங்கள் முதல் நாட்டினுடைய தர்மங்கள் வரை அனைத்தையும் மிக எளிமையாக நமக்கு தந்தவர் தெய்வ புலவர் திருவள்ளுவர். யானையினுடைய காலடியிலே எல்லா அடிகளும் எப்படி அடங்குமோ அதுபோல திருக்குறளிலே எல்லா நீதி நூல்களும் அடங்கி இருக்கக்கூடிய ஒன்று. நிதி இருந்தால் நீதி இருக்க வேண்டும், தனம் இருந்தால் தானம் இருக்க வேண்டும், மனம் உள்ளவருக்கு மானம் இருக்கும், மக்கள் நீதியோடு வாழ வேண்டும். நீதி இல்லாத வாழ்க்கை என்பது உப்பில்லாத பதார்த்தம் போலே சுவை இருக்காது. நம்முடைய தமிழ்நாடு செய்த தவப்பயனாலே இந்த செந்தமிழ் நாட்டிலே வந்து அவதரித்த பரமஞான மூர்த்தி தெய்வ புலவர் திருவள்ளுவர். அவர் நமக்காக பாடித்தந்தது திருக்குறள்.
திருமால் மூன்று அடிகளாலே மூவுலகத்தையும் அளந்தார். ஆனால் திருவள்ளுவர் ஒன்னே முக்கால் அடியினாலே ஈரேழு பதினாலு உலகத்தையும் அளந்தார். சுருங்க சொல்லி விளங்க வைப்பதிலே வள்ளுவருக்கு சமானம் வள்ளுவர்தான். வடமொழியிலே சுருக்கமான வார்த்தையாலே ஆன நூல் பிரம்மசூஸ்திரம். அதற்கு ஒரு நான்கு பேர் பாஷ்யம் எழுதியிருக்கிறார்கள், அதாவது உரை எழுதியிருக்கின்றார்கள். சங்கரர், மத்துவாச்சாரியார், ராமானுஜர், நீலகண்ட சிவாச்சாரியார். ஆனால் தமிழிலே சுருக்கமான வார்த்தையாலே அமைந்த ஒரே ஒரு நூல் என்ன என்று சொன்னால் அது திருக்குறள் மட்டும்தான். இதைவிட சுருக்கமான நூல் இனி எந்த உலகத்திலேயும் இல்லை. சுருங்க சொல்லி விளங்க வைக்கக்கூடிய வள்ளுவ பெருமானுடைய விஷயங்களை அவர் சொன்னது போலவே சுருக்கமாக சொல்லுவதற்கே நானும் முற்படுகிறேன். எனக்கு மேடையில் கொடுக்கப்பட்ட நேரம் 10 நிமிடம். வள்ளுவ பெருந்தகை தன்னுடைய குறளை எழுதி கொண்டிருக்கின்ற போது இதில் நிறைய அறிதல் வைத்தார். அதிலே காலம் அறிதல், இடம் அறிதல் என்கின்ற ஒரு அதிகாரத்தையும் வைத்தார். ஆகவே எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள நேரத்திற்குள் என்ன சொல்ல முடியுமோ அதை மட்டும் சொல்வதற்கு நான் முயற்சிக்கிறேன். ஒரே ஒரு கதை சொல்லலான்னு நினைக்கிறேன். ஒரு ஊரில் சின்னசாமி பெரிய சாமின்னு ஒரு ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க. அந்த சின்னசாமி பட்டணத்தில் இருந்த, பெரிய சாமி கிராமத்தில் இருந்த. இவரை இவரை பார்க்கறதுக்காக பட்டணம் போனார். அவர் ரொம்ப அன்பை வரவேற்றார். வாயா 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 வாயா, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, வா வா வா, உனக்காக 9 காத்துக்கிட்டே இருக்குது வாண்ணர். அவர் உடனே சொன்னார், வேணாம் வேணாம், நான் 95 இருக்கிறேன், எனக்கு 9 ஒன்றும் சரியாக வராதுன்னு. என்னடா போனோடனே இன்னமும் ரெண்டு பேரும் நம்பர் சொல்லி விளையாடுறாங்களேன்னு நமக்கு தோணும். ஆனால் ரெண்டு பேருமே நன்றாக தமிழும் திருக்குறளும் படித்த அறிஞர்கள். இவர் போன உடனே உனக்கு 9 தயாராக இருக்குது வாண்ணர். திருக்குறள் முழுமையாக படித்தவர்களுக்கு தெரியும் திருக்குறளின் 9வது அதிகாரம் விருந்தோம்பல். இவர் போன உடனே உனக்கு விருந்து தயாராக இருக்குது வாண்ணர். அவர் சொன்னார், நான் 95 இருக்கிறேன்னர். 95வது அதிகாரம் மருந்து. இப்போ நான் மருந்து சாப்பிட்றதுனால விருந்தெல்லாம் என்னால் சாப்பிட முடியாது, அதனால் ஒன்றும் வேண்டான்னர். அப்புறம் கேட்டார், உங்கள் ஊரில் 104 எப்படி இருக்குன்னார். அதுக்கு என்ன, 2 நல்லா இருந்தது இல்லை இந்த வருஷம், அதனால் 104 நல்லா இருந்ததுன்னர். 104வது அதிகாரம் முழவு, 2வது அதிகாரம் வான் சிறப்பு. அந்த மழை நன்றாக பெய்ததனால் உழவு நன்றாக இருந்ததுன்னர். அப்புறமா கேட்டார், உங்கள் 7:40 எப்படி இருக்குன்னர். அதை ஏன் சார் கேட்குறீங்க, அது 81, 82, 83 கூட எல்லாம் சேர்ந்து 91, 92, 93 எல்லாம் கை கொண்டு கடைசியில் 97 போய் 40 போச்சுன்னர். ஏற்கனவே எங்களுக்கு தலை ரொம்ப சுத்துது. ஆ, நீங்கள் 10வது குறைக்கு இவ்வளோ நம்பர்லாம் சொன்னீங்கன்னா சுத்தமாக ஒன்றும் புரியாதுன்னு. நான் இதை விளக்கமாகவே சொல்லிடுறேன். 7வது அதிகாரம் மக்கட்பேர். 40வது அதிகாரம் கல்வி. உங்கள் பையன் எப்படி படிக்கிறான்னு கேட்டார். அதுக்கு அவர் என்ன சொன்னார், அது எங்கே படிக்குது, அது 81, 82 தீ நட்பு கூடாத நட்புன்னு வரிசையாக சேரக்கூடாதவன் கூடலாம் சேர்ந்து 91, 92, 93வது அதிகாரம் வரவின் மகளிர் கள்ளுண்ணாமை சூது குடித்துவிட்டு சூதாடி பல தீய வழிகளுக்கெல்லாம் சென்று 97வது அதிகாரம் மானம் மானமும் போய் கடைசியில் 40 கல்வியையும் கைவிட்டு விட்டான். திருக்குறளில் கற்றவர்கள் பரிபாஷையில் பேசிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு உயர்ந்த நூல் திருக்குறள். திருக்குறளுக்கு மட்டுமே பெருமை உண்டு என்று பலரும் நினைத்து கொண்டிருக்கின்ற காலத்தில் திருக்குறள் சார்ந்த அதிகாரங்களுக்கு கூட பெருமை உண்டு. நம்ம கிராமங்களில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆம புகுந்தா வீட்டுக்காகாதுன்பாங்க. வள்ளுவர் நம்மளை எல்லாம் திருப்பி பார்த்து கேட்டார், ஒரு ஆமை ரெண்டாமை இல்லையா, நம்ம ஒரு ஒருத்தரும் உள்ளத்துக்குள்ள ஒரு ஆமை பண்ணையே வச்சுருக்கோம்னர். ஒன்று ரெண்டெல்லாம் இல்லை, ஒரு ஆமை பண்ணையே உள்ளே இருக்குன்னர். அழக வரிசைப்படுத்தினர். பிறநீள் விழையாமை, அழுக்காராமை, வெகாமை, புறம் கூறாமை, பயனில சொல்லாமை, கள்ளாமை, வெகுளாமை, இன்னா செய்யாமை, கொள்ளாமை, சிற்றினம் சேராமை, இடுக்க நழியாமை, அவையஞ்சாமை, பிரிவாற்றாமை, பெரியாரை பிழையாமை, பொச்சாவாய்மை, கள்ளுண்ணாமை, கல்லாமை, நிலையாமை, கொல்லாமை என்கின்ற ஒரு எத்தனை பேர் எண்ணீங்கன்னு எனக்கு தெரில, 19 ஆமைகள். வள்ளுவர் நமக்கு குறிப்பிட்ட ஆமைகள் 19 ஆமைகள். இந்த 19 ஆமைகளையும் நம்ம வாழ்க்கையில் நிறைய வச்சிருக்கிறோம், நிறைய உடணும். ஆமை வீட்டிற்குள்ளே புகுந்தா ஆகாது. இதில் பல விஷயங்கள் நமக்குள் வந்தால் ஆகாது. தீயவற்றை எல்லாம் விளக்கு. எதை நமக்கு சேர்த்து கொள்ள வேண்டும், நமக்கு மூதாதையர்கள்லாம் இருக்கிறாங்க. இப்போ தாத்தாலாம் இருக்கிறார், சொத்து கொடுத்தா தான் தாத்தா. சொத்து கொடுக்கலன்னா அப்பனையே கேட்குறான், நீலாம் என்னத்துக்கு என்னை பெற்றேங்கிறான். சொத்து கொடுத்தா தாத்தா. வள்ளுவரை எல்லோரும் ஒரு வகையில் ஐயன் திருவள்ளுவர் என்று சொல்லுகிறோம். ஐயன் என்று சொன்னால் நமக்கு தாத்தா. தாத்தான்னா ஏதாவது சொத்து கொடுக்கணும் இல்லை. வள்ளுவர் சொத்து சும்மா கொடுக்கல, நிறைய தந்தார்.
அன்புடைமை அடக்கமுடைமை ஒழுக்கமுடைமை பொறையுடைமை அருளுடைமை ஊக்கமுடைமை ஆள்வினை உடைமை பண்புடைமை நானுடைமை அருளுடைமை என்கிற 10 வகையான உடைமைகளை நமக்கு தந்து வாழ்க்கையில் இந்த உடைமையை கை கொண்டவன் அனைவரும் முன்னிலையில் வருவான் என்கிற ஒரு உன்னதமான விஷயத்தை இந்த உலகத்துக்கு தந்தவர் வள்ளுவர் பெருந்தகை. தமிழ் தமிழ் என்று எல்லோரும் பேசுகின்றோம். தமிழையோ வள்ளுவரையோ குறை சொல்லுகின்ற அளவுக்கு தகுதி இந்த உலகில் ஒருவருக்கும் கிடையாது. தமிழ் என்பது என்று தோன்றியது, என்று யாரால் வளர்க்கப்பட்டது, என்றைக்கு நாம் எல்லாம் அதை அறிந்து கொண்டோம் இல்லை. தமிழால் நாம் வாழ்கிறோம். தமிழ் இதுவரையும் யாரையும் அழித்ததாக வரலாறு கிடையாது. தமிழ் தன்னை பேசியவனை வாழ வைக்கின்ற ஒரே மொழி உலகில் உண்டு என்று சொன்னால் அது தமிழ் மொழி மட்டும்தான். பேசக்கூடியவனை வாழ வைக்கக்கூடிய மொழி தமிழ் மொழி. பிற மொழிகளைப் போல் தமிழிலே கடினமான ஓசை நயங்கள் கிடையாது. பா தா காலாம் கிடையாது. அது பேசுகின்ற போதே மூச்சை அடக்கக்கூடிய மொழி, ஒரு வேள்வி செய்யக்கூடிய மொழி. நாம் பேசுகின்ற போதே பிராணயாம பயிற்சிக்கு இணையான ஒரு மொழி உண்டு என்று சொன்னால் அது தமிழ் மொழி மட்டும்தான். நீங்கள் சாதாரணமாக தமிழில் ஒரு வார்த்தை சொல்லுங்க, அம்மா அப்பா அப்பா ஆ இப்பா, கஷ்டமே பட வேண்டாம். ஆ இப்பா, இது ஒரு பெரிய பிராணயாம பயிற்சின்னா அது எப்படி இருந்தேன், வாயை திறந்தா ஆ, மூடனா இம்மை, திருப்பி திறந்தா மா அம்மா, கஷ்டம் இல்லை. அதே வாயை திறந்தா ஆ இப்ப முன்னா, திருப்பி திறந்தா பா, கஷ்டமே இல்லை அப்பா. இது சொல்கிற போது என்ன ஆகுதுன்னா வெளியில் இருக்கிற காற்று உள்ளே போகும், ஆ இப்ப நல்ல காற்றெல்லாம் உள்ளே போகும், பா திருப்பி கெட்ட காற்று வெளியே போகும். ஒவ்வொரு முறையும் அம்மா அப்பா அம்மா அப்பா என்று அழைக்கின்ற போது ஒரு பெரிய பிராணயாம பயிற்சியை செய்வதற்கு சமமான ஒரு மொழி உலகில் உண்டு என்று சொன்னால் அது தமிழ் மொழி மட்டும்தான். தமிழ் மொழியிலே வெறும் வார்த்தைகளுக்காக மட்டும் எழுத்துக்களை சேர்த்து வார்த்தை தந்த மொழி தமிழ் மொழி அல்ல. உணர்வுகளோடு வார்த்தைகளை இணைக்கப்பட்ட ஒரு மொழி உலகில் உண்டு என்றால் அது தமிழ் மொழி மட்டுமே. அம்மா அப்பா என்று இவரை ஏன் அழைக்கின்றோம் அதுவே நிறைய பேருக்கு தெரியல. அதனால தான் நிறைய பேர் கூப்பிட்றதே இல்லை. தெரிஞ்சுக்கிட்டால் கூப்பிடலாம், இது எதுக்கு தெரிஞ்சுக்குவானே அப்புறம் எதுக்கு கூப்பிடுவானே. முந்தியெல்லாம் மதர், இதே நீங்கள் வேற்று மொழியில் சொன்னீங்கன்னா இருக்கிற பிராணன் வழியில் போகும், மதர் இருப்பு காத்தெல்லாம் வெளியே போகும். நான் உலக நாடுகளில் 18-19 நாடுகளை சுற்றி பார்த்து கொண்டு இருப்பவள். ஒரு ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 5-6 நாடுகளுக்கு செல்லக்கூடியவள். நான் போகின்ற நாடுகளிலெல்லாம் எனக்கு ஒரு வழக்கம் உண்டு, எங்காவது மாட்டுப்பண்ணை இருக்கிறதா என்று பார்த்து ஒவ்வொரு நாட்டிலும் மாட்டுப்பண்ணையை போய் பார்ப்பேன். ஏன் மாட்டுப்பண்ணையை போய் பார்க்கிறார்கள்? நான் சுவிட்சர்லாந்து போயிருந்தேன் ஒரு 3 மாதம். இப்போ முந்தான நாள் நான் துபாயில் இருந்தேன். நேற்றுக்கு அங்கிருந்து தமிழ்ச்சங்கத்தினுடைய நிகழ்வு அதை நிறைவு செய்துவிட்டு குவைத்தினுடைய தமிழ்ச்சங்கத்தினுடைய விழா நவராத்திரி விழா துவக்கம் அதை துவங்கி வைத்து விட்டு இன்றைக்கி காலையில் சென்னை வந்து இங்கே வந்தேன். நான் நேற்று குவைத்தில் இருந்தப்போ கூட நான் உங்ககிட்ட கேட்டேன், உங்கள் ஊரில் மாடு இருக்கேன் பண்ணையில் இருக்கேன். ஏங்க எங்கள் ஊரில் வந்தால் அது எங்கே இருக்குது இது எங்கே இருக்குது கேட்பாங்க, நீங்கள் என்ன மாடு எங்கே இருக்குதுன்னு கேட்குறீங்கன்னு. இல்லை எங்கள் ஊரில் மட்டும்தான் மாடு அம்மானு கத்துதா, இல்லை எல்லா நாட்டில் இருக்கிற மாடு அம்மானு கத்துதான்னு பார்க்குறதுக்காக நான் போகிற நாடெல்லாம் நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன். எல்லா நாட்டில் இருக்கிற மாடும் அம்மானு தான் கத்துது. ஆனால் நான் நினச்சிக்குவேன் மாடெல்லாம் பரவாயில்ல நல்லா தமிழ் படிச்சிருக்குது, மாட்டுக்கு கூட தமிழினுடைய அருமை நிறைய தெரிஞ்சிருக்குது, நம்ம வீட்டு பிள்ளைக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம சொல்கிறதில்லை அதுவும் திருப்பி சொல்கிறதில்லை, அவ்வளோதான். குழந்தைங்களை குறை சொல்வதை நான் ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். குழந்தைங்க கண்ணாடி மாதிரி பொட்டுட்டா பொட்டு தெரியும், இங்கே பொட்டு இல்லாமல் அங்கே தெரியணும்னா தெரியாது. நாம் என்ன சொல்கிறோமோ அதுதான் குழந்தைகளுக்கு. ரொம்ப அழகாக அற்புதமாக அந்த வார்த்தைக்கு விளக்கத்தை தந்தார்கள். அம்மான்னு எழுதுங்க, உயிர் எழுத்து, ஒரு மெய் எழுத்து, ஒரு உயிர்மை எழுத்து. ஒரு குழந்தை ஒரு பெண்ணை சுட்டி காட்டி இவள் எனக்கு அம்மா என்கிறது, இன்னொருவரை சுட்டி காட்டி இவர் எனக்கு அப்பா என்கின்றது. ஏன்? இந்த இருவரும் சேர்ந்து ஒருவர் உயிர் தந்தார், ஒருவர் மெய் தந்தார். அந்த உயிரும் மெய்யும் சேர்ந்து வடிவமாகி நான் இந்த உலகத்திற்கு வந்தேன். உயிரையும் மெய்யையும் எனக்கு தந்தவர்கள் இவர்கள் என்று சுட்டி காட்டுகின்ற வார்த்தை தமிழில் அம்மா அப்பா என்கின்ற வார்த்தை. யாருக்கு அதில் நம்பிக்கை இருக்கிறதோ அவர்கள் அம்மா அப்பா என்று அழையுங்கள். நம்பிக்கை இல்லாதவர்கள் எப்படி வேண்டுமானாலும் அழைத்து கொள்ளலாம். தமிழ் மொழி என்பது அற்புதமான மொழி. அந்த தமிழினுடைய மொழிக்கு கதியாக விளங்கியவர்கள் இருவர், ஒருவர் கம்பர் மற்றொருவர் திருவள்ளுவர்.
மகாகவி பாரதியார் குறிப்பிடுகிற போது மிக அழகாக குறிப்பிடுவார், யாமறிந்த புலவர்களிலே கம்பரை போல் வள்ளுவரை போல் பூமிதனில் கண்டதில்லைன்னு எழுதினார். முதல்ல நியாயமா யார சொல்லி இருக்கணும்? வள்ளுவரை தான் சொல்லி இருக்கணும், சொல்லல கம்பரை சொன்ன. வள்ளுவர் முற்பட்டவர், கம்பர் பிற்பட்டவர், ஏன் அவரை சொல்லாமல் இவரை சொன்னார்னு ஒரு யோசனை உண்டு. அப்புறமா தான் அதற்கு விடை கிடைத்தது. தமிழுக்கு கதி என்கின்ற அந்த வாசகத்திலே கா என்கின்ற எழுத்து கம்பரையும் தீ என்கின்ற எழுத்து திருவள்ளுவரையும் குறிக்கும். ஒருவேளை அவர் மாற்றி சொல்லி இருந்தாரானால் தீ கான்னு வந்திருக்கும், அது ஒரு கட்சியை குறிக்கின்ற வாசகமாக போயிருக்கும். அதனால்தான் சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்பே ஆடுவோமே பள்ளி பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே என்று பாடிய தீர்க்கதரிசியாகிய மகாகவி பாரதியார் எழுதினார், தமிழுக்கு கதி கம்பரும் திருவள்ளுவரும் தான். இந்த உலகம் முழுவதும் நாம் தமிழால் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களை போன்ற புலவர்களும் சரி, வாழக்கூடிய மனிதர்களுக்கும் சரி, தமிழ் உணவளிக்கிறது, தமிழ் உறைவிடம் அளிக்கிறது, தமிழ் வாழ்க்கையின் உயர்ந்த இடங்களை அடிக்கிறது, அந்தஸ்தை அளிக்கின்றது என்று சொன்னால் அந்த தமிழுக்கு நாம் செய்யக்கூடிய கைங்கரியமாக, அந்த தமிழ் அன்னைக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய மரியாதையாக இந்த திருக்குறளை மலையிலே பொறிக்க செய்து அதை எதிர்காலத்தில் வரக்கூடிய சந்ததியினர்கள் படித்து பயன்பெற வேண்டும் என்கின்ற நல்ல உள்ளத்திலே இதை கல்வெட்டாக மாற்றக்கூடிய குறள் மலை சங்கம் என்கின்ற ஒரு அற்புதமான சங்கத்தை நிறுவி பல இடர்பாடுகளுக்கு மத்தியிலே இந்த நிகழ்வை எல்லாம் மிக தொய்வில்லாமல் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடியதனுடைய தலைவர் அவரிடத்திலே தொடர்பு கொண்டு சொல்லுகிற போது சொன்னார், நீங்கள் எப்படியாவது கண்டிப்பாக நீங்கள் வந்துடணும்னார். நான் சொன்னேன், எனக்கு ஃப்ளைட் மட்டும் சரியான டைமில் லேண்ட் ஆயிடுச்சுன்னா நான் இந்த ஃப்ளைட்டை பிடிச்சிருவேன், இல்லைன்னா எதையாவது ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி நான் கண்டிப்பாக வரேன். ஏன்னா இந்த திருக்குறள் தான் என்னை வாழ வைத்தது. இன்றைக்கு மங்கையர்க்கரசி என்றால் உலகம் அனைவருக்கும் தெரியும். ஆனால் ஒரு காலத்தில் மங்கையர்க்கரசி கற்றது வெறும் திருக்குறள் மட்டும்தான். என்னுடைய தாயார் எனக்கு முதன் முதல்ல கற்றுக் கொடுத்தது திருக்குறள். ஒரு நாள் ராத்திரி தூங்கும் போது 10 குறள் படிச்சுட்டு படுக்கணும், காலையில் எழுந்து சொன்னால் எனக்கு ஒரு சாக்லேட் கிடைக்கும். ஒரு நாளைக்கு ஒரு சாக்லேட் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு நான் திருக்குறள் படித்தேன். 4 வயசில் 700 திருக்குறள் சொன்னேன். 6 வயதில் 1330 திருக்குறளையும் ஒப்புவித்தவள். முதன் முதலாக தமிழக அரசினுடைய திருக்குறள் செல்வி என்கின்ற பட்டத்தை தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளிகளிலே கலந்து கொண்ட மாணவிகளில் நான் ஒருத்தி. முதல் பட்டத்தை வென்றதனால திருக்குறள் செல்வி என்கின்ற பட்டம் எனக்கு அளிக்கப்பட்டது. எனக்கு முதல்ல கிடைச்ச பட்டம் திருக்குறள் செல்வி. இப்போ கூட குவைத்தில் நற்றமிழ் நாயகின்னு கொடுத்தாங்க. நிறைய பட்டம் இருக்குது, ஆனால் எதையும் நான் போட்டுக்கிறது இல்லை. தமிழக அரசு கலைமாமணி விருது வழங்கியது, அதற்கு இணையாக நான் மதிக்கக்கூடிய ஒரே ஒரு பட்டம் திருக்குறள் செல்வி என்கின்ற பட்டம் மட்டுமே. ஏனால் குறள் என்னை வாழ வைத்தது, அந்த குறள் என்னை என் குருநாதரோடு இணைத்தது. இன்றைக்கு என்னுடைய வாழ்வும் மூச்சும் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு 2 காரணம் உண்டு. ஒன்று, நான் படித்த திருக்குறள். இன்னொன்று, எனக்கு வாழ்வளித்து இதிகாசங்களை உபதேசித்த என்னுடைய குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமி அவர்கள். அதனால் அந்த திருக்குறளுக்கு நன்றி கடனுக்காக நான் கண்டிப்பாக இந்த விழாவிலே வந்து கலந்து கொள்வேன். நீங்கள் எதையும் யோசிக்க வேண்டாம், விழாவை சிறப்பாக நடத்துங்கள் என்று சொல்லி இன்றைய தினம் உங்களை சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு கிடைத்தது. இந்த திருக்குறளை மலை மீது பொறித்து மலை மீது மலையை 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 விட உயர்ந்த ஒரு இடத்தை இது அடைய எல்லாம் அல்ல இறைவன் அருள் புரிய வேண்டும். அதற்காக ஒரு நல்ல நிலையை இங்கே அவருக்கு உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த அற்புதமான விழாவிற்கு இத்தனை பெரிய இடம் தந்து, இத்தனை பெரிய மேடை தந்து, மிக சிறப்பாக இதை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த கல்லூரியினுடைய செயலாளர் அவர்களுக்கும், மிக சிறப்பாக இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அருளாளர்களுக்கும், அறிஞர் பெருமக்களுக்கும், கேட்டு சுவைக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும், மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியும் தெரிவித்து உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவையில் வீற்றிருக்கும் பெருமக்களே, கல்வி சாலையை கல்வி சோலையாக மாற்றிய இந்த இந்துஸ்தான் நிறுவனம் எங்களை எல்லாம் இன்முகம் காட்டி அன்போடு வரவழைத்து உபசரித்தமைக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த சிறப்பான ஏற்பாட்டுக்கு காரணமான குறள்மலை சங்கத்தாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது அவர் எந்த நோக்கத்திற்காக இந்த கூட்டம் கூட்டினார்களோ அதை பற்றி மட்டும் சில சொல்ல ஆசைப்படுகின்றேன். முன்பு சொன்னார்கள், ஓலைச்சுவடியில் எழுதினால் அது அழிந்துவிடும், நீருக்கும் நெருப்புக்கும். செப்பேட்டில் பொறித்தால் செப்பேட்டை வேறு பாத்திரமாக மாற்றிவிடுவார்கள், மறுத்து விடுவார்கள், இடம் மாறிவிடும்.
கல்லில் பொறித்தால் அது மறையாமல் இருக்கும் என்று முன்னோர் கண்டார்கள். இளமையில் கல்வி சிலையில் எழுத்து, நல்லார் ஒருவருக்கு செய்த உபதேசம் கல்மேல் எழுத்து போல் காணுமே என்று சொன்னார்கள். கல்லில் பொறித்தாலும் ஒரு தனி கல்லிலோ கோயில் சுவர்களிலோ வேறு கல்லில்